வணக்கம் என்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் அப்டேட் வீடியோவாக வந்து இருக்க போது, நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து யூஎஸ் போக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்து யூஎஸ் மூவ் ஆக போகிறேன். நம்ம சேனல் வீடியோஸ் இனிமேல் வந்து யூஎஸ்லேருந்து தான் வந்து வரப்போகுது. என்னால் வந்து இந்தியாவில் இருக்க மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கி கவர் பண்ண முடியாது. நான் வந்து இங்கே மாதத்துக்கு 2-3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து அங்கே பண்ண முடியாது. நான் வந்து ஆக்சுவலாக யூஎஸ் வந்து எம்எஸ் படிக்கிறதுக்காக வந்து போகிறேன். ஸோ வந்து அதுக்கு தான் வந்து நிறையா டைம் சொல்லணுவேன். யூடியூபுக்கு எவ்வளோ டைம் சொல்லணுவேன் அப்படின்றலாம் வந்து எனக்கு தெரியாது. எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணலான்ட்ருக்கேன். 50 வீடியோஸ் பர் இயர் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி ஒன் வீடியோ எப்படியா போட்டுருணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி போஸ்டில் இன்னொன்று ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலுக்கு ஹோஸ்ட்டாக வந்து கூப்பிட்டாங்க. இவ்வளோ நாளாக நான் யூடியூப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எதா நம்ம சேனல் டெவலப் ஆயிருமா அப்படின்னு வந்து நினச்சி தான் இவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டது. எப்படியா நம்ம சேனல் வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸாக நம்ம எடுத்துட மாட்டோமா அப்படின்னு தான் ட்ரை பண்ணி கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மோர் தென் 2 lakhs வந்து நான் சேனல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, எதுவுமே கிடைக்கலையடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூடியூப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் எதை எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே செகண்ட் தாட்டே வந்து கிடையாது. நான் எம்எஸ் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய டைம் ஸ்கெடியூலில் 10 or 10 அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நான் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, யூடியூபு, ப்ளஸ் வந்து எம்எஸ் ப்ரிப்பரேஷன் இது மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக இங்கேயும் வெளியெலாம் நான் வந்து போனதே வந்து கிடையாது. ஃபுல்லாக வந்து இது மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் எதா பண்ணி ஒரு $100 பர் மந்த் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு வந்து ரொம்ப ட்ரை பண்ணுது. பட் இன்னும் அது வந்து அச்சீவே பண்ண முடியல. 6 months கூட நம்மளுக்கு $100 வந்து வரமாட்டேங்குது. அந்த சேனல் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து நல்லா இருக்குது, உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறேன் எடுக்காத விஷயம் அது வந்து செகண்ட் திங். பட் அந்த சேனல் வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்து. இவ்வளோ கம்மி சப்ஸ்கிரைபர்ஸில் உங்கள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான், எனக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யார்கிட்டையும் வந்து போய் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வந்து சொன்னதே வந்து கிடையாது. என்னோடய கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், குவாலிட்டி நல்லா கொடுத்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் போயிட்டு இந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் வந்து சொன்னதே வந்து கிடையாது. இது வரைக்கும் வந்து என் அண்ணா தம்பி யாருமே வந்து என் வீடியோ வந்து பார்த்த கிடையாது. என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா வீலாக் வேல் தமிழில் ஹெல்ப் பண்ணுறாரு. பட் அப்போ கூட அவர் வந்து அந்த சேனலோட வீடியோலாம் வந்து பார்க்கவே வந்து மாட்டார். அந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அல்காரிதம் பிக்கப் பண்ணி வியூஸ் வந்தால் மட்டும்தான் உண்டு. நான் போய் எங்கேயுமே வந்து ஷேர் பண்ண மாட்டேன். கரெக்டாக எஸ்இஓ பண்ணுறது, கரெக்டாக டைட்டில் வைக்கிறது, அட்ராக்டிவாக தமிழில் வைக்கிறது, இது மட்டும்தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுவேன். ஸோ வந்து இது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான திங் தான். பட் எம்எஸ் படிக்கிறது வந்து 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா செம டஃப்பாக இருக்கும். 1.5 இயர்ஸ் கோர்ஸு, ஃபஸ்ட் 1 இயர் செம கஷ்டமாக இருக்கும். அப்போ யூடியூப் வீடியோஸ்லாம் ரெகுலராக போடுவீங்களா ப்ரோ? 5 வீடியோஸ் பெர் வீக்லாம் போட முடியுமானா? கண்டிப்பாக வந்து முடியாது. யூடியூப் வந்து எப்போலாம் முடியுதோ பல்க் பல்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு சேர்த்து வந்து அப்படியே வந்து வீடியோஸ் எடிட் பண்ணிடலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். யூஎஸில் இருக்க டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசலான்னு வந்து இருக்கேன். நீங்கள் எம்எஸ் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் கரியரில் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் பற்றியும் பிளாக்ல தங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். இது போக வந்து அமெரிக்காவில் சில ஃபுட் பிளாக்ஸ், அப்புறம் வந்து டெக் பிளாக்ஸ்லாம் வந்து பண்ணுறான்ருக்கேன். டெக் பிளாக்ஸ் வந்து இந்த சேனலில் வரும். ஃபுட் பிளாக்ஸ் அப்புறம் வந்து ஊர் சுற்றி பார்க்குறதெல்லாம் வந்து பிளாக்ல தமிழில் வந்து வரும். இப்போ நீங்கள் இந்த சேனலுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக் பிளாக்ஸில் என்ன வந்து பண்ண போகிறேன்னா வந்து ஆப்பிள் ஷோரூம், அப்புறம் சாம்சங் ஷோரூம்லாம் அங்கே எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ஆப்பிள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்களே லான்ச் பண்ண ஒரு லைன் பெருசாக வந்து காமிப்பாங்க, அந்த மாதிரி லைன்லாம் எப்படி இருக்குது அப்படிலாம் வந்து சும்மா வந்து நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நான் போய் ப்ராடக்ட்லாம் வந்து வாங்க மாட்டேன். சும்மா அந்த லைன்லாம் எப்படி நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது இந்த ஊர் இதுக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வச்சுருக்க எல்லா கியர்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே வந்து நான் ரோட் NT USB மைக் வந்து வச்சுருக்கேன். கீழே அந்த மைக் இங்கே தான் இருக்குது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து கொடாக்ஸ் SL6W லைட் வந்து இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. வெறும் கேமரா மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். மிச்சம் எல்லாத்தையுமே இங்கே தான் வந்து விட்டுட்டு போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அங்கே போய் மறுபடியும் எல்லாமே வந்து வாங்கணும். அதுக்கு நான் வந்து லோன்லேருந்தான் கொஞ்சம் காசே வந்து எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ கம்மி ரேட்டில் கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஒரு சின்ன ஸ்டூடியோ, ஒரு லைட்டு, ஒரு ட்ரைபாடு, அப்புறமா வந்து ஒரு மைக்கு, இது மட்டும்தான் வாங்கலான்னு வந்து இருக்கேன். வேறு எதுவுமே வந்து வாங்க போகிறதில்ல. இங்கே எக்கச்சக்கமாக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், அது எதுவுமே அங்கே வந்து பண்ண முடியாது. ஸோ கம்மி பட்ஜெட்டில் குவாலிட்டியாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் வந்து பிளாக் வேர்ல்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதாவது வந்து யூஎஸில் இந்த மாதிரி டெக்னாலஜி எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, செக் பண்ணுங்கள், செக் பண்ணி வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.